ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன் பிரியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் அந்த பதிவோட தொடர்ச்சி தான் அது என்னன்னா காயகற்ப மூலிகைகள் அதோட பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி போட்டிருந்தோம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோடைய அடுத்த பகுதி தான் இது ஏன்னா இது ஒரு நீண்ட சீரியஸ் மாதிரி காயக்கற்ப மூலிகைகள் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கில் இருக்கிற மூலிகைகள் அத்தனையுமே காயக்கற்ப மூலிகை தான் ஆனால் நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வகைகளை மட்டும் கீரையாக பயன்படுத்துகிறோம் அதை தாண்டி எத்தனையோ மூலிகைகள் நம்ம வாசப்படியில் தெருவில் நம்ம நடந்து போகிற இடத்துல பாத ஓரங்களில் எத்தனையோ செடிகள் நமக்கு பேர் தெரியலன்னு நினைக்கிறோம் அந்த எல்லாமே வந்து காயக்கற்ப மூலிகைகள் தான் அதில் நமக்கு தெரிஞ்ச பேர் மட்டும்தான் நம்ம அன்றாட பயன்படுத்துகிறோம் சில சமயங்களில் தெரியாதது நமக்கு தெரியல நம்மளோட முன்னோர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு மூதாதையர்களுக்கு சித்தர்களுக்கெல்லாம் எல்லா மூலிகையோட பேரும் அதோட குணாதிசயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது நாம் வந்து தொடர்ச்சியாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாளில் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆயுட்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கான இப்போ கிடைக்கிற காயக்கற்ப மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரிபலா சூரணம் திரிபலா அப்படின்னு சொன்னால் மூன்று முக்கியமான காய்களை பயன்படுத்தி அதில் தூள் செஞ்சு அதாவது சூரணமாக செஞ்சு அதை நம்ம தினமும் எடுத்துகிட்டு வரோம் திரிபலா சூரணம் இந்த திரி திரின்னு மூணு மூணு பொருட்களை சேர்த்து செய்கிறதுல காயக்கற்பத்தில் நிறைய மூலிகைகள் மூணு மூணாக சேர்ந்து செய்வாங்க வள்ளலார் கூட காயசித்தி மூலிகைன்னு மூணு வச்சிருக்கார் அந்த மாதிரி இந்த திரிபலா வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மூணு தாங்க நம்ம இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிறதுக்கு முடியாததுனால இந்த மூணுத்தையும் சேர்த்து காயக்கற்பமாக நமக்கு கொடுக்குறாங்க இதை எப்படி நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லிடுறேன் கடுக்காய் நாட்டு மருந்து கடையில் விற்கும் வழக்கம் போல் உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சதைப்பகுதியை எடுத்துக்க வேண்டியது தான் தாண்டிக்காயும் அப்படி தான் அதையும் எடுத்துக்கணும் அதே போல் நெல்லிக்காய் நெல்லிக்காயும் அப்படி தான் மூணுத்தையும் நெல்லில் காய வச்சு சம அளவு எடுத்துக்கலாம் அது ஒரு வகையான காம்பினேஷன் சம அளவு எடுத்துக்கிறது அது இல்லாமல் ரேஷியோ பிரகாரமும் எடுத்துக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் வந்து ஒரு பங்கு தாண்டிக்காய் வந்து ரெண்டு பங்கு நெல்லிக்காய் வந்து நாலு பங்கு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும் இந்த ரேஷியோவில் எடுத்து உலர்த்தி தூள் செஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சமனாக கலக்கி தூள் செஞ்சு வச்சுக்கணும் இரவு நேரங்களில் இதை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்க போகிறதுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது குடல் சுத்தி மல பிரச்சனை இதெல்லாம் கிளியர் ஆகிடும் அதை தாண்டி எவ்வளவோ குணாதிசயங்கள் இதில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுது சுத்தப்படுத்துது ரத்தத்தை அதே போல் சிகப்பணுக்களை அதிகப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது பல நோய்கள் வரும் முன் காப்பானா அமையுது இது பல நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா பல நோய்கள் வரவே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணற்ற குணங்கள் இருக்குது நம்ம வந்து பட்டியலிட முடியாது அதான் பொதுவாக நல்லதுன்னு சொல்லிடலாம் இருந்தாலும் அதை ஸ்பெசிஃபை சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அதிகமாக அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இளமையாக்குது அப்படியே தோல் சுருக்கத்தெல்லாம் குறைக்குது முதுமையே குறைக்குது மெயினாக எப்போதும் நம்ம ஆரோக்கியமாக இளமை தோற்றத்தோடு இருக்கிறோம் அதே மாதிரி தோல் வியாதிகள் அந்த மாதிரி எந்த வித வியாதிகளும் நம்மளை வந்து அண்டவிடாது ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு ஸ்கின்ல அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரி எதுவுமே வராது பல பல பலன்னு இருக்கும் ஸ்கின்னு இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சிடணும் தொடர்ச்சியாக தினமும் சாப்பிடணும் நம்ம வந்து அன்றாட உணவு முறைகளில் இதையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு வந்து தனியாக வந்து சாப்பாடுகள் இந்த காலத்தில் இருக்கிற உணவு முறைகளில் அந்த அளவுக்கு போதுமான நியூட்ரிஷன் இல்லை விட்டமின்ஸ் இல்லை கால்சியம் இல்லை எதுவுமே இல்லை
அதனால நாம வந்து இருக்கிறத சாப்பிடும் போது அதுக்கேத்த மாதிரி உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த காலத்திலே இதைதான் பயன்படுத்தியிருந்தாங்க. நாம இந்த காலத்துல சுத்தமா இதெல்லாம் பாக்குறதே இல்லை. அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்சரை குணமாக்குற தன்மை இருக்குது. வயிற்று புண்ணு இருந்ததுன்னா அதை வந்து சரிப்படுத்துற தன்மை இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகள், டைஜிஸ்டேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிடும், செரிமான கோளாறுகள் வராது. அப்புறம் நம்ம குடலோட இயக்கத்தை வந்து சரி பண்ணுது, குடல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அதோட செயல்பாடுகளை தான் சிரமமாக செயல்படுத்த முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்லை வந்து கேன்சர் செல்லோட எதிர்த்து போராடுது. கேன்சர் செல்ஸ் வந்து அப்படி வர மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரம்ப காலங்களிலே கியூர் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, அதான் சிகப்பணுக்கிற ரத்தத்தில் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது, பிளட் சர்க்குலேஷனை வந்து கிளியர் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை சுரக்க வைக்குது. இன்சுலினை சுரக்க வைக்கிறதுனால இந்த சுகர் பிரச்சனை மற்ற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளட்டோடைய அந்த பியூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிப்பான செயல்படுது. இந்த மாதிரி எண்ணற்றது இருக்குது, ஒன்று ரெண்டுலாம் கிடையாதுங்க, நிறைய இருக்கு. அதோட மகத்துவங்களை அப்படி விழாவரையே விளக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இது போதுமான அளவு தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளால் செய்யறதுக்கு முடியலன்னா நாட்டு மருந்து கடைகளில் ரெடிமேடாக விற்கிது. எல்லாமே வந்து நம்ம சொல்கிற அத்தனை காயகற்பு மூலிகளும் ரெடிமேடாகவே விற்கிது. நாட்டு மருந்து திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க. அது ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பவுடராக வாங்கி வந்து நீங்கள் வந்து தண்ணியிலையோ தேன்லேயோ நெய்யிலையோ எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா கேப்சூலாகவோ டேப்லெட்டாகவோ விற்கிது, அதையும் வாங்கி டேப்லெட்டாக விற்கிது, அதையும் வாங்கி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் சும்மா சைடில் ஒரு ஆன்சிலரி மாதிரி நம்ம பயன்படுத்திட்டே வந்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். தேவையில்லாத அலோபதி மெடிசனை போய் எடுத்து அதிகமான வீரியத்தை கொடுத்து சைடு எஃபெக்ட் வந்து அப்புறம் இதால் இது வந்தது அதால் அது வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய முறைகளில் வர இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பானது, நீண்ட நாளும் வாழலாம். இதே போல் இன்னும் நிறைய காயகற்ப மூலிகைகள் சுலபமாக கிடைக்கிறதே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.